சிவாய நம. வாக்கர்த்தா விவசம்பருக்தோ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாசமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும், அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும், என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய காஸ்மோ வியூஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, சனி பகவான் வக்ர நிவர்த்தி, உலகமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ சனி பெயர்ச்சிலாம் கூட இப்போ பெருசாக யாரும் எதிர்பார்க்கலைங்க. எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சனி பெயர்ச்சி வந்தால் அவங்களெல்லாம் சரியாயிடும். சனி பெயர்ச்சி எப்போ வருது? திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி வருது. அதனால் சனி பெயர்ச்சி வந்ததுனாக்கா எல்லாருக்குமே நல்லது நடந்துடும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவ்வளோ நாளாக இன்னும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என் அன்பு நேயர்களே. நிலையாக உட்காந்து அந்த ராசிகளை, உங்கள் ராசிகளை எல்லாம் ஒரு பார்க்கின்ற பொழுது பலவிதமான துன்பங்கள் அல்லது பலவிதமான கஷ்டங்கள் நிலையான ஸ்டாண்டர்டாக மாறவே மாட்டேங்க சார். 3 மாதமாக இப்படியே இருக்குது சார். சார், ஒரு 6 மாதமாக என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. ஸ்டாண்டர்டாக அந்த கஷ்டங்கள், அந்த துன்பங்கள் அல்லது மாற்றங்கள் எதுவுமே நடக்காமல் மூவே ஆக முடியல சார். என்னால் எனக்கு வேலை போச்சு, வேலை கிடைக்கும்னு பார்த்தா ஒரு 6 மாதமாக ட்ரை பண்ணுறேன், வேலை கிடைக்கல. அப்போ அந்த மாதிரி நிலையான கஷ்டத்தில் இருக்கக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இதோ அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி நவம்பர் 15ஆம் தேதி நவம்பர் 16லேருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரிலாக்ஸ் தான். நவம்பர் 16 முதல் உங்களுக்கு விடுதலை, புரியுதுங்களா? அப்போ ரொம்ப சந்தோஷமான முறையில் அடுத்து அடுத்து இனிமேல் முன்னேற்றங்கள் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும், 12 ராசி நேயர்களுக்குமே கூட மிகப்பெரிய ஒரு நன்மை, அல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய, இப்படி கூட நம்ம சொல்லாமே, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நன்மை நவம்பர் 16 முதல் நடக்க இருக்கின்றது. சரி, இப்போது உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம், வாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, அற்புதமான கால நேரம். என்ன தான் உங்களுக்கு தொடர்ந்து துன்பங்கள் இருந்தாலும், மெயினாக வம்பு வழக்குகள், அதை விட எதிரிகளுடைய தொந்தரவுகள், குறிப்பாக காலதாமதம், எந்த வேலையை எடுத்தாலும் தள்ளி போய்கிட்டே இருக்குது சாமி, எதுவுமே கை கூட மாட்டேங்குது. தனுசு ராசி சொல்லக்கூடிய முதல் வார்த்தை எதுவாக இருக்குன்னா, நம்ம நிறைய அன்பர்களோடு, நிறைய வியாபாரிகளோடு, தொழிலதிபர்களோடு, பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, பில்டர்ஸ், பெரிய பெரிய பில்டர்ஸ் இருக்காங்க, இன்னும் சொல்லப்போனால் சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியல் நண்பர்கள், எத்தனையோ தனுசு ராசி அன்பர்களை பார்க்குறோம். அப்போ யார், இங்கே எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், அல்லது எனி பிஸ்னஸ், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், ஸ்கூல் சென்டராக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தனுசு ராசி அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லக்கூடிய ஒரே கம்ப்ளைண்ட் என்னென்னா, டிலே, காலதாமதம், அது வர வேண்டிய காசு இன்னும் வரலைங்க, என்னால் சமாளிக்க முடியல, இன்னொரு 8 மாதம் போச்சுன்னா நான் இந்த தொழிலே விட்டு போயிடலாம், பெருத்த நஷ்டம் வந்துடும், இந்த இடத்தெல்லாம் விற்றுட்டேன், விற்றுலாம் கூட என்னால் கடன் அடைக்க முடியல. இந்த மாதிரி ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களும் ஒரு ஒரு விதமான ஸ்டோரியை சொல்லுவாங்க. தனுசுக்கு 3வது வீட்டில் தான் சனி பகவான் இருக்கிறார், வக்ரன் கதிகளே இருக்கிறார். ஏங்க, அவர் சும்மா சாதாரணமாக பேசி நடந்து போனாலே போய் சேர்றதுக்கு 2.5 வருஷம் ஆகும். போகிற வரை உட்கார வச்சுக்கோ, மரத்துக்கீழே உட்கார வச்ச கதையாக பிள்ளையார் மாதிரி அவர் மட்டும் அசையாமல் உட்காந்துட்டுருக்காரு. அப்படி எந்த வேலை உங்களுக்கு நடக்கும்? ஆகினால தனுசு ராசி நேயர்களே, நிச்சயமாக இந்த வக்ர நிவர்த்தி அடையுமே ஆனால்
சனி பகவான் உங்களுடைய கால தாமதத்துக்கெல்லாம் வழி ஊற்றுவாரு. அந்த காலதாமதம் விலகுமேயானால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை, நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி, நியாயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் அல்லது வருமானம் அல்லது உங்களுக்கான வாய்ப்புகள், உங்களுக்கான வேலை வாய்ப்புகள், உங்களுக்கான தொழில் வாய்ப்புகள், இவையெல்லாம் படிப்படியாக இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக உங்களை வந்து அடையும். கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவர், சினிமா துறையாக இருக்கலாம், அரசியல் துறையாக இருக்கலாம், மீடியா துறையாக இருக்கலாம், அப்போ எந்த துறையாக இருந்தாலும் தொழில் அப்படின்னு சொல்லிட்டால் அதில் காலதாமதம் காரிய தடைகள் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் விலகும். கவலையே படாதீங்க, நல்ல குணமாக உங்கள் ஜாதகம் பொருத்தமாக இருக்குமே ஆனால் திருமணம் நடைபெறும். அப்போ திருமண யோகங்கள் கைகூடும். அது முதல் திருமணமாக இருக்கட்டும், இரண்டாவது திருமணமாக இருக்கட்டும், காதல் திருமணங்களாக இருக்கட்டும், நிச்சயமாக திருமண யோகங்கள் கைகூடும். நிறைய குடும்பங்கள் இந்த சனி பகவானுடைய இந்த 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் கடன் சுமைகளில், கடன் பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அதிலிருந்து கூட விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. என்னால் கடன் அடைக்க முடியல சாமி, நிறைய ஏமாந்துட்டேன், பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டேன், அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள். அதே போல் சொத்து பிரச்சனை, மெயினாக ப்ராஜெக்ட்லாம் பாதிலே நிற்கிறது, டிலே ஆகிறது, இந்த காலதாமதம் நிச்சயமாக விலகும். கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே. நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், அதுக்கு ஒரு எண்டே இருக்காது. ஆகையினால தனுசு ராசியை பொறுத்தவரையில் நவம்பர் 16லேருந்து நல்லது நடக்கும். உங்களுக்கு ஏதேனும் குவஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள். தனுசு ராசிக்கான பரிகாரம், வியாழக்கிழமையில் ஏதேனும் ஒரு ஜீவசமாதிக்கு சென்று அந்த ஜீவசமாதியில் ஒரு தாமரப்பூ வச்சு வழிபாடு செய்து ஒரு அரை மணி நேரம் அந்த ஜீவசமாதியில் உட்காந்து வழிபாடு செய்துட்டு வாங்க. ஒரு குருவை பிரார்த்தனை பண்ணுங்க, அந்த குரு தான் உங்களை வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கு கை கொடுக்கக்கூடிய, வழிகாட்டக்கூடியவராக இருப்பார், நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ஆகவே ஜீவசமாதி வழிபாடு கை கொடுக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி.